வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டங்களை ஒடுக்குவது எனது நோக்கம் அல்ல, ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ பகிரங்க அறிவிப்பு. நாளை முதல் மாகாணங்களுக்கு இடையில் மட்டுப்படுத்தப்பட்ட பஸ் சேவைகள் ஆரம்பம். நாட்டில் 24 பேருக்கு டெல்டா கொரோனா பிரழ்வு தொற்று உறுதி. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மறுவாக்கம் செய்த குற்றச்சாட்டில் தனிமைப்படுத்தல் முகாமில் இருந்த நபர் பயங்கரவாத தடுப்பு பிரிவால் கைது. 2 நாளாகவும் தொடரும் ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை. 43 லட்சம் மாணவர்களை பகடைக்காயாக வைப்பது படுமோசமான செயற்பாடு என்று அரசாங்கம் விசனம். உயர்தர மற்றும் புலமைப்பரிசில் பரீட்சைகளை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சி கோரிக்கை. சேதன பசலை தயாரிக்கும் விவசாயிகளுக்கு கொடுப்பனவு. நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் ஆரம்பம், போலீசார் குவிப்பு. எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் விபத்து, மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கை அடுத்த வாரம் முதல் ஆரம்பம். போராட்டங்களை ஒடுக்குவது தமது அணுகுமுறை கிடையாது என்று ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வீதியில் இறங்கி போராட்டங்களை செய்பவர்களை கைது செய்வதானது அவர்களை ஒடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்னிலங்கை நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானமிக்க தருணத்தில் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை வழிகாட்டல்களுக்கு அமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். திருமணம், மரணச்சடங்கு போன்ற மிகவும் இன்றியமையாத மனிதாபிமான தேவைகளின் போதுகூட மக்கள் ஒன்று கூடுவது வரையறுக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். பேசாக், ஈஸ்டர் போன்ற நிகழ்வுகளின் போதும் மக்கள் ஒன்று கூட அனுமதிக்கப்படவில்லை என்றும், இது அடக்குமுறை கிடையாது என்றும் குறிப்பிட்டார். போராட்டங்கள் நடத்துவது மக்களின் உரிமை என்பதில் தமக்கு எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது என்றும், அதற்காக ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகாமையிலேயே ஓரிடத்தை ஒதுக்கி கொடுத்த ஒரே ஜனாதிபதி தாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மக்கள் போராட்டங்களை நடத்திய போது தாக்கப்பட்டதாகவும், தற்பொழுது அவ்வாறான ஒரு நிலைமை கிடையாது என்றும் குறிப்பிட்டார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதமளவில் அதிக எண்ணிக்கையிலானவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். அவ்வாறு ஏற்றப்பட்டதன் பின்னர் நாடு முழுமையாக திறக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் தெளிவுடைய தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து நாட்டை திறப்பதனை காலம் தாழ்த்த முயற்சிப்பதாக ஜனாதிபதி மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து சேவை அத்தியாவசிய சேவையாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்படும். அத்தியாவசிய சேவைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை தொடர்ந்தும் அமல் இருக்கும் என்றும் போக்குவரத்து மற்றும் சமுதாய பொலிஸ் சேவைகள் இராஜாங்க அமைச்சர் திலம் அமனகம தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கோவிட் 19 வைரஸ் தாக்கத்தை கருத்தில் கொண்டு மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவை முடக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைக்காக மாத்திரம் ஒரு சில பகுதிகளில் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து அமலில் உள்ளது. இதனை விரிவுபடுத்துகின்ற வகையிலேயே தற்போது மாகாணங்களுக்கு இடையில் பொது போக்குவரத்து சேவையை மட்டுப்படுத்திய வகையில் நாளை முதல் மீள ஆரம்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கு இடையில் தனியார் மற்றும் அரசு பேருந்துகளும் புகையிரதங்களும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நாளை முதல் பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்படும். அத்தியாவசிய சேவையை கருத்தில் கொண்டு காலை மற்றும் மாலை அலுவலக புகையிரதங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். கோவிட் 19 வைரஸ் தாக்கத்தின் 2 சுற்று தாக்கத்தின் பின்னர் மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து சேவை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஆரம்பிக்கப்பட்டன. சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றி பொது போக்குவரத்து சேவையினை மீள ஆரம்பிக்க கோவிட் 19 வைரஸ் ஒழிப்பு மத்திய நிலையம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் டெல்டா கொரோனா பிரழ்வு தொற்றுக்குள்ளான 24 நோயாளர்கள் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பொதுமக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் நாட்டில் டெல்டா கொரோனா வைரஸ் பிரழ்வு பரவியுள்ளமை தொடர்பில் ஆராய்வதற்காக மற்றொரு ஆய்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்ட கொரோனா நோயாளிகளின் 96 உயிரி மாதிரிகளை கொண்டு இந்த ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நீர்ப்பீடனம் உயிரணு தொடர்பான கற்கை நிர்வாகத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இந்த மாதிரிகள் எழுமாறாக பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆய்வுகளின் முடிவுகளை இன்னும் ஒரு வாரத்தில் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நீர்ப்பீடனம் உயிரணு தொடர்பான கற்கை நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டின் கீழ் தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அடித்ரோகன தெரிவித்தார்.
குறித்த சந்தேக நபர் 2019 ஆண்டு முதல் கட்டார் நாட்டில் தலைமறைவாக இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்டர்போலின் ஒத்துழைப்புடன் குறித்த நபர் கட்டார் அரசாங்கத்தினால் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். குறித்த நபர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சேதன பசலையை தயாரித்து விவசாயம் மேற்கொள்வோருக்கு 1 ஹெக்டேருக்கு 12,500 ரூபாய் வீதம், 2 ஹெக்டேருக்கு அதிகரிக்காத வகையில் கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. விவசாய அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு, கொழும்பற்றம், கம்பக ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி போலீஸ் பிரிவின் மஞ்சத்தொடுவாய் வடக்கு கிராம சேவகர் பிரிவு மற்றும் மஞ்சத்தொடுவாய் தெற்கு கிராம சேவகர் பிரிவின் கம்பகா மாவட்டத்தின் வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹேந்தலை வடக்கு கிராம சேவகர் பிரிவின் ஓலந்த கிராமம் மற்றும் ரப்பர் தோட்டம் ஆகிய பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் கொலண்ணாவ போலீஸ் பிரிவின் சிங்கப்புர கிராம உத்தியோகத்தர் பிரிவில் தனிமைப்படுத்தல் தடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று காலை கோட்டைக்கணி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து மட்பாண்டம் எடுத்துவரப்பட்டு ஆரம்பமாகியது. இந்நிலையில் ஆலய வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி பிரதேச இலக்கத்தினால் இந்த முறை 10 பேர் மாத்திரமே கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது நாட்டில் 150 பேர் வரை நிகழ்வுகளில் பங்கேற்க அனுமதி இருப்பினும் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களோடு ஆலய உற்சவம் இடம்பெற்றுள்ளது. அதிகாலை 3 மணியளவில் கோட்டை கேணி பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து மட்பாண்டம் எடுத்துவரப்பட்டு பொங்கல் உற்சவம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆன்லைன் கற்பித்தலிருந்து விலகி முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் தொடர்கின்றது. நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டுள்ள போதிலும் தமது சங்கத்தின் உறுப்பினர்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்காக அழைத்து செல்லப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்தும் நேற்று காலை இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. தமது கோரிக்கைகளுக்கு கல்வியமற்று இதுவரையில் எந்தவித பதிலையும் வழங்கவில்லை என்று ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் மகிந்த ஜெயசிங் தெரிவித்துள்ளார். இதேவேளை இணையவழி கல்வி நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ளமை படுமோசமான செயற்பாடாக கருத வேண்டும், கோரிக்கை நிறைவேற்றிக் கொள்வதற்கு 43 லட்சம் மாணவர்களை பகடைக்காயாக வைப்பது எந்தளவிற்கு நியாயமாகும் என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளர் கிகலிய ரம்புக்குல தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் தொடர்பிலான தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்கவில்லை. சுகாதார தரப்பினரதும் பரிந்துரைகளுக்கு அமையவே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இதில் எந்தவித அரசியல் நோக்கங்களும் தலையீடுகளும் காணப்படவில்லை. தனிமைப்படுத்தல் உள்ளவர்கள் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கருதினால் உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். அதற்கான பல வழிமுறைகள் காணப்படுகின்றன. இவர்களுக்கு சார்பாக ஆசிரியர்கள் இணையவழி கல்வி நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ளமை முற்றிலும் தவறான செயற்பாடாகும். ஒரே தரப்பினரது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆசிரியர்கள் 43 லட்சம் மாணவர்களை பகடைக்காயாக வைப்பது எந்தளவிற்கு நியாயமானது என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும். கோவிட் 19 வைரஸ் தாக்கத்தினால் கல்வித்துறைக்கு பாரிய சவால் ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்த பிரத்யேக தொலைக்காட்சி அலைவரிசைகளை உருவாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எம்பி எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்துக்கு உள்ளானதால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இதற்கான நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களுக்காக 400 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இடைக்கால இழப்பீட்டில் மீனவர்களுக்காக 200 மில்லியன் ரூபாய் பணத்தை கப்பல் நிறுவனம் வழங்கியுள்ளதாக நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரணி அலிசப்ரி தெரிவித்துள்ளார். இந்த நிதிக்கு மேலதிகமாக மேலும் 220 மில்லியன் ரூபாயை பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்காக அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் உரிமையாளர்களிடமிருந்து இடைக்கால நஷ்ட ஈடாக 720 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதில் 620 மில்லியன் ரூபாவை கடற்தொழிலால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக கடற்தொழில் ராஜாங்க அமைச்சர் காஞ்சனா விஜயசேகரவும் தெரிவித்துள்ளார். கப்பல் தீப்பற்றியதால் குறிப்பாக கொழும்பு, கடற்துறை மற்றும் கம்பகா மாவட்டங்களின் சில பிரதேசங்களில் கடற்தொழில் மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தடையால் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற மீனவ குடும்பங்களுக்கு இந்த நஷ்டஈடு தொகையை வழங்க இருக்கின்றோம். அவர்களின் பாதிப்பு தொடர்பான தகவல்களை மாவட்ட செயலாளர்களிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நஷ்டஈடு தொகை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும். அந்த நடவடிக்கை இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் கப்பல் தீப்பற்றியதால் ஏனைய பிரதேசங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற கடற்தொழிலாளர்களுக்கும் நாங்கள் நஷ்டஈடு வழங்குவோம். அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு தொடர்பான தகவல்களை மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்களுக்கான நஷ்டஈடு இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டமாக கிடைக்கப்பெறும். இடைக்கால நஷ்டஈடு தொகையிலிருந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் சுமார் 16,000 மீனவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அனைவரின் பாதிப்புக்கு ஏற்ற வகையில் நஷ்டஈடு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தீவிரமாக பரவிருக்கின்ற கொரோனா தொற்று காரணமாக இலங்கை உட்பட 3 நாடுகளுக்கான பயணத்தடையை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மேலும் நீடித்துள்ளது. இதன்படி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கான பயணத்தடையே நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தடை எதிர்வரும் 21 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் உள்ள ஒரு கப்பலிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துறைமுகத்திற்கு வந்திருக்கின்ற வணிக கப்பலுக்கு எரிபொருள் நிரப்பும் போது கசிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலின் பெரிய பரப்பளவில் எண்ணெய் கசிவை காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கசிந்த எண்ணெயை விரைவில் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை போர்ட் சர்வீசஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ரவி ஜெய விக்ரமர் தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டிற்கான தரம், 5 புலமைப்பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொருளாதார உயர்தரம் ஆகியவற்றினை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021 ஆண்டிற்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை தேர்வு அக்டோபர் 3 தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கல்வி பொருளாதார உயர்தர பரீட்சை அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 31 தேதி வரை நடைபெறும் என்று கூறப்படுகின்றது. குழந்தைகள் பலவிதமான மன உளைச்சல்களை எதிர்கொள்ளும் சூழ்நிலையில் இந்த 2 பரீட்சைகளும் நடத்தப்படுகின்றன. பல குழந்தைகளால் இதுவரையில் பாடத்திட்டத்தை முழுமையாக முடிக்க முடியவில்லை. பாடசாலை கல்வியும் தனியார் போதனை கல்வியும் கிட்டத்தட்ட முற்றிலும் சரிந்துவிட்டதால் பிள்ளைகள் முழு குழப்ப நிலையில் உள்ளார்கள். இணையவழி கல்வி முறைமை நாட்டின் பல பகுதிகளுக்கு இன்னும் அறிமுகமில்லாதது மற்றும் 2,000 மேற்பட்ட பாடசாலைகளுக்கு இணைய வசதிகள் இல்லை. மறுபுறம் இணையவழி கல்வியை மேம்படுத்துவதற்கான நடைமுறை திட்டத்தை வகுக்கக்கூட அரசாங்கம் இதுவரை தவறிவிட்டது. கொரோனா பேரழிவு நாட்டை சூழ்ந்திருந்தாலும் அரசாங்கமோ கல்வியமைச்சோ குழந்தைகளின் கல்வியில் சிறிதளவும் கவனம் செலுத்தவில்லை. நாடாளுமன்றத்திலும் அதற்கு அப்பாலும் எங்கள் குரல்களை தொடர்ந்து எழுப்பியுள்ள நாங்கள் இவற்றை அற்பமேனும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாது. இந்த நாட்டின் குழந்தைகளின் வாழ்க்கையை இருளில் மூழ்கடித்துள்ளது. இந்த சூழலில் கல்வி நிபுணர்களின் நேர்மறையான மற்றும் நடைமுறை ஆலோசனையின் அடிப்படையில் கல்வி பொருளாதார உயர்தர பரீட்சை மற்றும் புலமைப்பரிசில் பரீட்சை 2 தேர்வுகளையும் போதுமான காலத்திற்கு ஒத்திவைக்குமாறு அரசாங்கத்தை மீண்டும் கேட்டுக் கொள்கின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுகஸ்தோட்டை குருநாகல் வீதியில் கனரக வாகனங்கள் பயணிப்பதை தவிர்க்குமாறு தேசிய நத்த முகாமைத்துவ நிலையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. குருநாகல் கண்டி வீதியில் கடுகஸ்தோட்டை முச்சந்திக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற 5-மாடி கட்டடம் ஒன்று நேற்று மாலை தாளரங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் மறு அறிவித்தல் வரை கடுகஸ்தோட்டை குருநாகல் வீதியில் கனரக வாகன போக்குவரத்திலிருந்து விலக்கி இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்டடம் தாளரங்கியமையினால் எந்தவித உயிரிழப்புகளும் பதிவாகவில்லை. இந்த சம்பவத்தினால் குறித்த வீதியில் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளதாகவே அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பிறந்த சிசு ஒன்றினை கொலை செய்து எறிந்த குற்றச்சாட்டின் பேரில் சிசுவின் தாயார் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்தனர். மத்ரசா நகர் பேராறு கந்தளாய் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயொருவரை கைது செய்துள்ளதாகவே போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண்ணின் கணவர் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் கந்தளாய் போலீசார் தெரிவிப்பதோடு பிறந்த சிசு பெண் குழந்தை என்றும் கந்தளாய் போலீசார் தெரிவிக்கின்றனர். வேறு ஒரு நபருடன் உள்ள தகாத உறவு மூலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சிசு பிறந்துள்ளதாகவும் பிறந்த சிசுவினை கொலை செய்து எறிந்துள்ள நிலையில் அதனை திருநாய்கள் கவிச்சென்ற நிலையிலேயே அயலவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சிசுவினை பிரசவித்த பெண்ணை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிசுவின் சடலத்தினை கந்தளாய் நீதிமன்ற நீதவான் இன்றைய தினம் பார்வையிட்டதன் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக கந்தளாய் தள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்திற்கென்று மேலும் வழங்கப்பட்டுள்ள 22,230 ஃபைசர் தடுப்பூசிகள் நாளை முதல் மன்னார் மாவட்டத்தை நிரந்தர வதிவிடமாக கொண்டவர்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்தார். மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கை இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.